டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா, ஸ்விட்ஸ் மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள்: இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான அமைச்சர் மட்டத்திலான பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெற்றது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஆஸ்திரேலிய சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்சி பெயின், பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் ஆகியோரும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றனர். ஆப்கானிஸ்தான் விவகாரம், பயங்கரவாத ஒழிப்பு, சீனாவின் ஆதிக்கம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இரு நாட்டு அமைச்சர்களும் கலந்தாலோசித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஜெய்சங்கர், எவ்வித சமரசமும் இன்றி பயங்கரவாதத்தை ஒழித்து கட்ட வேண்டிய தருணம் இது என்று கூறினார். ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்த ஜெய்சங்கர், இரு நாடுகளும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு வழங்குவது என முடிவு செய்யப்பட்டதாக கூறினார். ஜார்ஜியாவில் உள்ள அட்லாண்டா உயிரியல் பூங்காவில் உள்ள 11 கொரில்லாக்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் மிருகக்காட்சி சாலைகளில் வாழும் கொரில்லாக்களுக்கே மிகவும் வயதான 60 வயதான ஒஸ்லாவும் அடங்குகிறது. வெள்ளிக்கிழமை கொரில்லாக்களுக்கு இருமல், சளி மற்றும் செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்ததை உயிரியல் பூங்கா உரிமையாளர்கள் கண்டறிந்துள்ளனர். எனவே கொரில்லாக்களின் சளி மாதிரிகளை ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் உள்ள கால்நடை ஆய்வகத்திற்கு அனுப்பி பரிசோதித்ததில் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது இந்த மாதிரிகளை தேசிய கால்நடை ஆய்வகத்திற்கு மேல் பரிசோதனைக்காக அனுப்பியிருப்பதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதனால் உயிரியல் பூங்காவில் 4 குழுக்களாக வாழும் 20 கொரில்லாக்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு சொந்தமான முகாம்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் நிகழ்த்தும் வீடியோ வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் சென்ற 6 பாலஸ்தீன போராளிகளில் 2 பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டனர். அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேல் மீது ராக்கெட் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டனர். இதற்கு பதிலடி தரும் விதமாக காசா மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நிகழ்த்தியுள்ளது. மே மாதம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையே அறிவிக்கப்பட்டிருந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளது. பிலிப்பைன்ஸை தாக்கிய சந்து சூறாவளியை முன்னிட்டு மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. பிலிப்பைன்ஸின் வடபகுதியில் உள்ள ஏராளமான தீவுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் 11,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். அடிக்கடி சூறாவளி தாக்குதலுக்கு உள்ளாகும் பாடன்ஸ் தீவில் வீடுகள் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்ட அல்கொய்தா அமைப்பின் தலைவர் ஐமன் அல் ஜவாஹிரி பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஒசாமா பின்லேடனின் மறைவைத் தொடர்ந்து அல்கொய்தா அமைப்பின் தலைமை பொறுப்பேற்ற ஜவாஹிரி 2020 நவம்பர் மாதம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இரட்டைக்கோப்பது தாக்குதலின் 20 ஆண்டு நினைவு தினத்தன்று ஜவாஹிரி எழுதிய 852 பக்க புத்தகம் டெலிகிராம் செயலியில் வெளியானது. அதைத் தொடர்ந்து முழு உடல்நலத்துடன் ஜவாஹிரி பேசிய 1 மணி நேர வீடியோ வெளியானது. ஜெருசலேம் என்றும் யூத மயமகது என்ற தலைப்பில் வெளியான வீடியோவில் பேசிய ஜவாஹிரி அல்கொய்தா அமைப்பின் எதிர்கால திட்டங்கள் குறித்து உரையாற்றினார். 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டிருந்த அமெரிக்க படைகள் தோல்வியுடன் நாடு திரும்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார்.